மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹெச் ராஜா, எஸ் வி சேகர் போன்றவர்கள் எல்லா வரம்புகளையும் மீறி, நாகரிக வரம்புகளை மீறி பேசியிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டத்தை மீறி நாம் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், 10 மணிக்கு மேல் பேசுகிறோம் என்றால் கூட வழக்கு பதிவு செய்யக்கூடிய காவல்துறையினர் சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் பேசி வருகிற, எழுதி வருகிற ராஜா சேகர் போன்றவர்கள் மீது அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இன்றைக்கு பொதுமக்களின் கேள்வியாக இருக்கிறது. மத்திய அரசு கால அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்திருப்பது தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் இது. ஏற்கனவே மே 3ஆம் தேதி வரையில் கால அவகாசம் கொடுத்ததே மிகப்பெரிய வஞ்சனை, ஓர வஞ்சனை. செயல்திட்ட வரைவு அறிக்கையை 3ஆம் தேதிக்குள் சமர்ப்பித்திருக்க வேண்டும். கர்நாடகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தொடர்ந்து இழைத்து வருகிறது. தேர்தல் முடிந்த பிறகும் இவர்கள் மேலாண்மை வாரியம் அமைப்பார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மேற்பார்வை குழு அல்லது கண்காணிப்பு குழு என்று ஏதாவது ஒரு குழுவை அமைக்க செயல்திட்ட வரைவு அறிக்கையை இவர்கள் சமர்ப்பிப்பார்களோ என்ற எண்ணத்தை இது ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து தமிழக மக்கள் ஒருங்கிணைந்து போராடுவதன் மூலம்தான் மத்திய அரசை நாம் பணிய வைக்க முடியும். திமுக தரப்பில் அதன் தோழமை கட்சிகள் இணைந்து 4 கட்ட போராட்டத்தை ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரைவில் அறிவிப்போம் என்று திமுக செயல் தலைவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். ஆகவே தேவைப்பட்டால் விரைவில் கலந்தாய்வு செய்து அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம். மே 1ஆம் தேதி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை வலுப்படுத்த வலியுறுத்தி, அவசர சட்டம் ஏற்ற வலியுறுத்தி, அச்சட்டத்தை 9வது அட்டவணையிலே இணைக்க வலியுறுத்தி தேசிய அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தலித் அமைப்புகள், தலித் கட்சிகள், தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் என்று தேசிய அளவிலே பங்கேற்கிறார்கள். 1ஆம் தேதி நடைபெறுகிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் டெல்லியிலே கலந்து கொள்கிறேன். உயிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆபத்து உள்ளது. எனினும் ஆட்சியாளர்கள் இதை பற்றி பொருட்படுத்தவில்லை, கவலைப்படவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கட்சி சார்பற்ற முறையில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த 2.5 மாத கால போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுவாக ஆதரிக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இந்த ஆலையை உடனடியாக இழுத்து மூட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். 11 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். கொறடாவின் உத்தரவை மீறிவிட்டார்கள். சபாநாயகர் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற அடிப்படையில் திமுக தரப்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சபாநாயகருடைய அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சபாநாயகர் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடலாம் என்பதற்கு பல தீர்ப்புகள் ஏற்கனவே வந்துள்ளன. மேலும் 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கும் இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. அதிலே அவர்கள் என்ன நிலைப்பாட்டை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்கிற கேள்வியை அது எழுப்பியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பை உற்று நோக்குகிற போது வழக்கில் முன்வைக்கப்படுகிற ஆதாரங்கள், சான்று ஆவணங்கள், வாதங்கள், சாட்சியங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து அளிக்கப்பட்ட தீர்ப்பாக இல்லாமல் நிலவுகிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப அரசியல் தலையீடுகளுக்கு ஏற்ப அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாகத்தான் தெரிகிறது. உள்ளபடியே இது அதிர்ச்சி அளிக்கிறது. அதனால்தான் மிகவும் லாபகமாக இது தொடர்பாக மேல்முறையீட்டுக்கு செல்லலாம், அதற்கு உகந்த வழக்கு என்று ஒரு வரி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்ப்பு சட்டப்படி அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக தெரியவில்லை, அரசியல்படி அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக தெரிகிறது. பொது வாழ்வில் பெண்விழா கண்டவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள். அவர் அனைத்து பிரச்சனைகளுக்கும் களத்தில் துணிந்து முன்னால் நின்று போராடக்கூடியவர். ஸ்டெர்லைட் ஆலையை மூடச் சொல்லி
இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் களத்திற்கு வந்திருந்தாலும் கூட தொடக்கத்திலே அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர், முதன் முதலில் வழக்கு தொடுத்து அதற்கு தடை வாங்கியவர், அப்படி மக்களுக்காக போராடக்கூடிய அவரை அரசியலுக்காக அவமதிப்பது, அவர் மீது கல்லெறிவது வன்மையான கண்டனத்திற்குரியது. குறிப்பாக மதவாத சக்திகள் தமிழக அரசியலின் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகவே அநாகரிகமான பதிவுகளை வெளியிடுவதும் அநாகரிகமான இந்த வன்முறை அரசியலை கையிலெடுப்பதும் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.